மகேந்திரன் சாருடைய படங்களை பார்த்து தான் நான் வந்து டைரக்டர் ஆகணுன்ற எண்ணமே வந்துச்சு. அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவருடைய எல்லா படங்களும், குதிரை பூக்கள், நெஞ்சத்தை கிள்ளாதே, நண்டு, மெட்டி, முள்ளும் மலரும், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு போகும்போது அப்படியே மனசுலேயே நிற்கும். படம் பார்த்து முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் மனசில் அப்படியே நின்றுட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் நிற்கிது மனசில். ஸோ இட்ஸ் வெரி கிரேட் ஃபிலிம் மேக்கர். அவர் இன்றைக்கி இல்லாதது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது 2.2 படத்தில் கூட அவர் அந்த அக்ஷய்குமார் கதாபாத்திரத்துக்கு வந்து டப்பிங் பேசணும்னு கேட்டேன். யோசிக்கவே இல்லை, உடனே வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவர்கள் இந்திய சினிமாவுக்கு சத்யஜித் ரே மாதிரி, தமிழ் சினிமாவுக்கு வந்து மகேந்திரன் சார் தான். என்னுடைய ஆனந்தப்படுற ஒரு சின்ன இயல்பான ஒரு தன்மை இருக்குன்னா, இவங்களுடைய படத்தை பார்த்துலாம் நம்ம பண்ணது தான். ஒரு வாழ்க்கையை நிஜமாக பதிவு செய்கிறதுல சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சாதாரண விஷயமாக தெரியும். அது வந்து மிகப்பெரிய விஷயம். எனக்கு ஒரு படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் வந்து உதிரிப்பூக்களும் முள்ளுமலரும். இதே வீட்டில் கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் நைட்டெல்லாம் இங்கேயே ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சினிமாவை பற்றி முழுக்க பேசிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு இயக்குனர் இரவின்ட்ட வந்து அவங்க ஆத்மா சந்தேகம். எனக்கு மானசீக குருவாக இருந்த மகேந்திரன் சார் அவர்கள் காலமாக இருந்ததை நினைத்து நான் நம்ப முடியவில்லை. எங்கள் குருவான, எனது குருவான சங்கர் அவர்களுக்கு அவர் மானசீக குருவாக இருந்தவர். அடிக்கடி அவரை பற்றி நிறைய சொல்லுவார். அப்படிப்பட்ட குருவாக மானசீகமாக இருந்ததுனால தான் என்னை போன்ற இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்து சங்கர் சார் வந்து படம் இருக்கார். இதுக்கு மூல காரணமாக இருந்தவர் மகேந்திரன் சார் தான். வித்தியாசம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினவங்க தமிழ் சினிமாவுக்கு அவர் தான். அவர் இறந்து விட்டதை நினைத்து பிறந்து அனைவருக்கும் குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். உலக சினிமா, உலக சினிமான்னு நம்ம கொண்டாடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பே மகேந்திர சார் பண்ண உதிரிப்பூக்கள்லாம் வந்து ஒரு உலக சினிமாவினுடைய தரத்துக்கு தான் இருந்தது. அந்தளவுக்கு ஒரு ஒப்பற்ற படங்களை அந்த காலகட்டத்திலேயே அவர் பண்ணியிருக்காரு. சினிமா குறிப்பாக தமிழ் சினிமாலாம் வந்து ஒரு உரையாடல்களுடைய மொழி அப்படின்றதை மாற்றி காட்சிகளுடைய மொழி, விஷுவலாக தான் அந்த படம் இருக்கணும், விஷுவல் மீடியா தான் அப்படின்றத ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு ஒப்பற்ற டைரக்டர் அவர். இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையில் அவரே ஒரு நல்ல வசனகர்த்தா. பக்கம் பக்கமாக வசனம் எழுதினவர். டைரக்டர் ஆன உடனே அவருடைய மொத்த படங்களுடைய வசனமும் ஒரு 10 பக்கங்களுக்கு மிகாமல் தான் இருக்கும். அந்த அளவு காட்சிகள் மூலமாக தன்னுடைய ஒவ்வொரு படத்தையும் வெற்றி பெற செய்தவர். ஒரு தலைசிறந்த இயக்குனர், நல்ல மனிதர், சமீப காலமாக நல்ல அருமையான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய மறைவால் இழந்து பாடும் அவரது குடும்பத்தினருக்கும் சரி, அவரது ரசிகர்களுக்கும் சரி, திரையுலகம் சரி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவை ரியலிஸ்டிக் ஸ்பேஸுக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் ஒரு முக்கியமான ஃபில்ம் மேக்கர் மகேந்திரன் சார். அண்டு அவருடைய மகேந்திரன் சார், பாலமேந்திரா சார், பாரதிராஜா சார், இவங்க சினிமாக்கள் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு ஆத்தர் ஃபில்ம், ஒரு டைரக்டரோட சினிமானா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து கற்றுக்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்குது. அவர் வந்து ஆக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணலனாலும் எவ்ரி புதுசாக படம் எடுக்கிற எல்லாரையும் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட தொடர்பில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மென்டார் ஸ்பேஸில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆடுகளம் அவரை எனக்கு கொடுத்த லெட்டர் வந்து நான் இன்னும் வச்சுருக்கேன். அண்ட் இஎஸ் இஸ் பீன் அ வெரி வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவருடைய இழப்பு வந்து ஃபிசிக்கலாக வந்து அது ஃபீல் பண்ணுறதா இருந்தாலும், அவருடைய சினிமா வந்து அடுத்தடுத்த தலைமுறையை இன்னும் யதார்த்த சினிமா நோக்கி, இன்னும் நல்ல சினிமா நோக்கி, ஒரு
சினிமாவை ஒரு நடிகருக்காகவோ ஒரு தயாரிப்பாளருக்காகவோ அல்லது ஒரு வணிக ரீதியான வெற்றிக்காகவோ மட்டும் எடுக்காமல் அதை தாண்டி அந்த சினிமாவை ஒரு ஆர்ட்டாக மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ணுறது அதை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவருடைய படங்கள் தொடர்ந்து இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு. வணிகத்தையும் தாண்டிய ஒரு திரைமொழியை கற்றுக் கொடுத்த மாபெரும் கலைஞர். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு பார்வை இருக்கும், ஒவ்வொரு ஓவியனுக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஒரு மரத்து மேலே ஒரு புறா நிற்குது, கிளி நிற்குதுன்னா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் ஒரு ஓவியன் படமாக்குவோம். தன்னை சுற்றியுள்ள மனிதர்களை ஒவ்வொரு எழுத்தாளரும் தன்னுடைய பார்வையில் படமாக்குவது என்பது தனித்துவமானது. அந்த வகையில் பெருவாரியான இயக்குநர்கள் ஒரு பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ் சினிமாவை வேறு ஒரு பாதைக்கு அழைத்து சென்ற மிக முக்கியமான இயக்குனர் மகேந்திரன் சார் அவர்கள். அவருடைய திரைமொழி, அவருடைய திரைப்படங்களின் காட்சி அமைப்பு, ஒரு காட்சியில் சொல்லக்கூடிய உணர்வு வெளிப்பாடு, இது எல்லாமே வேறு மாதிரியாக சர்வதேச தரத்துக்கு இருக்கும். இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பின்னால் இன்றைக்கும் அவருடைய திரைப்படத்தின் காட்சியில் இன்றைய தொலைக்காட்சிகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த ஒரு காட்சி ஒரு சர்வதேச தரத்தோடு இன்றைக்கும் ஒப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தரமாகவும் சிறப்பாகவும் இருக்குன்னா அந்த 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 படைப்பு வந்து மகேந்திரன் சாருடைய தனித்திறமையினால் வந்திருக்கலாம். எனக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கமான பரிச்சயம் இருக்குது. 2009 காலகட்டத்தில் 2010 காலகட்டத்தில் என்னுடைய திரைக்கதையில் நீ நடிகர்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன். அது ஒரு மேடையிலேயே வெளிப்படுத்தினார். அப்படி ஒரு வார்த்தையை அவர்கிட்டருந்து நான் கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருந்துருக்குது. ஆனால் அது காலத்தின் சூழலாக நடக்க முடியாமல் போயிடுச்சு. இப்பொழுதும் கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அவருடைய படப்பிடிப்பு தளத்தில் அவர் போய் சந்திச்சுட்டு வந்தேன். அப்போ கூட சொன்னார், நான் இருப்பேன், என்ன சார் உடம்பு முடியல, கொஞ்சம் உடம்பு பார்த்துங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிலாம் நான் போயிட மாட்டேன், அங்கே நான் இருப்பேன், இன்னும் உங்களோடலாம் இருந்து பணியாற்றணும்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றினார். அவருடைய ஆத்மா சாந்தியடைய. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஒரு இயக்குனருடைய படத்தை போஸ்டரில் பார்த்தது ஐயா படத்து தான். அவ்வளோ ஒரு நட்சத்திர அந்தஸ்து இயக்குனர்கள் கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர். அவருக்கு ஒரு ட்ரெண்டு, ஏதாவது படம் பண்ணும்போது இது சாருடைய பேர் சொல்லி அவர் ஸ்கூலு அவர் ட்ரெண்டு அவர் டைப் ஆஃப் கதைன்னு ஒரு ட்ரெண்ட் மேக்கர். நிறைய பேர் சினிமா உட்காந்ததுக்கு அவர் பெரிய காரணம். எனக்கு என்னென்னா, அவர் இயக்கத்தில் ஊர் பஞ்சாயத்து படத்தில் நான் நடிச்சிருக்கேன். பெரிய மாமேதை, சினிமாக்குள்ளே வரவங்களாம் இவரை நினச்சிக்கிட்டு தான் வராங்க. எல்லாம் சாதிக்கணும் சாதிக்கணும் அப்படி சாதித்து எல்லாருக்கும் இப்போ அவர் ஆசீர்வாதமாக பண்ணிட்டுருக்காரு. ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு கடவுளாகிருக்கார். அவருடைய ஆத்மா சாந்தடிய இறைவன் நடிகன் மகேந்திரன் சார். அவருடைய படங்கள் வந்து நிறைய டைரக்டர்ஸ்க்கும் நிறைய ரைட்டர்ஸ்க்கும் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக டைரக்டராக கம்மியான படங்கள் பண்ணியிருந்தாலும் ரைட்டராக நிறையா படங்கள் பண்ணியிருந்தார். அது எல்லாத்துக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. எனக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி வரைக்கும் ஆக்சுவலாக போப்டா இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு. ஸோ இந்த ஜென்ரேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க கூட வந்து அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நினச்சிட்ருக்காங்க. அவருடைய இழப்பு உண்மையிலே ரொம்ப பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். சிலருடைய முகம், சிலருடைய மொழி, சிலருடைய காட்சிகள் தான் நமக்கு வந்து நம்ம இருக்கிற கலையின் மீதான பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி வளர்கிற படைப்பாளிகளுக்கு, புதுசாக சினிமா தேடி வர்றவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தது மகேந்திரன் சார். நிச்சயமாக என்ன சொல்கிறதுன்னா, சினிமாவை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்த நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒளிவிளக்காக இருந்தார் மகேந்திரன் சார். அவருடைய பிரிவு வந்து உண்மையாகவே தாங்கிக் கொள்ள முடியாத பேருந்தான். அண்ணாவின் ஆத்மா சாந்தியுடைய வேண்டி. மகேந்திரன் சார் ஒரு நல்ல சினிமாவை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். அவர்கிட்ட நாங்கள் வேலை பார்க்கல, ஆனால் அவரோட படம் பார்த்து படம் எப்படி எடுக்கணும், இயல்பான வாழ்க்கையை படம் பிடிக்கிறது எப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். காலையில் இந்த செய்தி கேட்ட உடனே இந்த செய்தியை தாண்டி சரத்பாபு வேனில் போகிற அந்த ஷாட்டு, ஷோபா ஓடி அந்த ரஜினிக்கு அந்த கட்டி பிடிக்கிற அந்த ஷாட்டு,
அந்த விஞ்ச் ட்ரெயினில் இறங்கி வர ரஜினியோட அந்த ஷாட்டு, ஸ்ரீதேவி எங்கேயோ ஒரு மைக்கு பக்கத்தில் ஆடிட்டுருக்க அந்த ஷாட், இப்படி அவரோட காட்சிகள் மெதுவாக மெதுவாக விரிஞ்சு விரிஞ்சு அதுவே என்னை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்க ஒழிய அவர் எங்களோட்டு அதை நாங்கள் நினைக்கல, நினைக்க வேண்டாம். அவர் நல்ல படைப்புகள் மூலமாக எங்களோடும் நல்ல சினிமாவை நேசிக்கிற அத்தனை பேரோடையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அதாவது பக்கமக்கமான வசனங்கள், இடைவிடாத பாடல்கள் என்று தமிழ் சினிமா இருந்த காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு சைலன்ஸ் என்பது எவ்வளோ முக்கியம், திரைமொழிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவருடைய படங்கள் வந்து பேசிச்சு. நான் அவர் படத்தை பார்த்து வளர்ந்த ஒரு மாணவனாக இல்லாட்டி கூட திரும்பி அவர் படத்தை இன்றைக்கும் பார்க்குறப்ப இன்னமும் அதனுடைய திரைமொழி உதிராமல் கம்பீரமாக அப்படியே அதனுடைய இடத்துல இருக்குது. ஒரு வில்லன் வந்து நிதானமாக ஆர்ப்பரிக்காமல் ஒரு வசனம் பேசுகிற, என்னை மாதிரி நான் உங்களை மாற்றிட்டேனே அப்படின்னு சொல்கிற அந்த வசனம் இருக்குல்ல, இன்னும் என் காதுக்குள் ஒழித்து கொண்டே இருக்கிறது. தனது கனவு மெய்ப்பட்டதை கண்ட ஒரு கலைஞன் வாழ்வாங்கு வாழ்ந்து விட்டான், சென்று வா மகேந்திரன் சார் என்று தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. சென்று வாருங்கள் சார். இயக்குனர் மகேந்திரன் சார், தமிழ் திரைப்படத்தில் யதார்த்த படங்களோட வர முன்னோடி. இன்றைக்கி நிறைய பேர் யதார்த்த படம் எடுக்கலாம், அவங்க எல்லாருக்குமே அவர் தான் முன்னோடி. இன்னொன்று, இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கி மக்கள் மனசில் எல்லோரும் நிறைஞ்சிருக்காரு. அவரை முதல் முதல்ல மக்கள் மனசில் ஹீரோவாக நிறுத்தினவர் மகேந்திரன் சார் தான், முள்ளு மலரும் படம் மூலமாக நிறுத்தினார். தமிழ் திரையுலகத்தில் முதன் முதலாக அவரோட தரத்தை தூக்கி நிறுத்தினவர் மகேந்திரன் சார் தான். அவர் முள்ளு மலரும் சரி, உதிரிப்புக்கும் சரி, என்றைக்கும் யாராலும் மறக்க முடியாது. மரத்தை சுற்றி பாட்டு பாடிக்கிற இந்த காலத்தில் மக்கள் மனசை சுற்றி பாட்டு பாட வச்சவர் மகேந்திரன் சார். இது வரைக்கும் எந்த படத்துலையுமே அவர் டுவேட் பாடு பாட்டு இந்த மாதிரிலாம் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அவர் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே யதார்த்த காலத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இன்றைக்கி பல இயக்குநருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் அவர். அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகம் சரி, தமிழ் ரசிகர்களுக்கும் சரி, பெரிய இழப்பு. அவர் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுபவம் தெரிவித்துள்ளார்.